ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பட்ஜெட் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா, ஒரு மதுரை ரோட்டில் ஒரு ஃபுல் காம்பவுண்டோட ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற யூஸ் லிங்க்கை ஓகே பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். அதை நாங்கள் சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நடுத்தர மக்களாக இருக்கட்டும், ஒரு பெரியவங்க பணக்காரவங்களாக இருக்கட்டும், ஒரு வீடு வாங்கிறதுங்கிறது வந்து ஒரு கனவு, லட்சியம், வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. ஒரு ஜென்ரேஷனில் வந்து வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது சில பேர்த்துக்கு கனவாகவே போயிடும், சில பேர்த்துக்கு வந்து கைக்கு பக்கத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கவங்களுக்கு எங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வீடு வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு பார்க்குறேங்கிற பேரில் நிறைய பேர் சுற்றி நிறைய இடத்த கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் அமைஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் வீடு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை வந்து நாங்கள் கூட்டு போய் அலைய வைக்கிறது எங்களோட விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டை காமிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இதில் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவோங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக நாங்கள் முடிச்சு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி ஒரு வீட்டோட மதிப்புங்கிறது, ஒரு பில்டர் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு விலை வச்சுருக்காங்கன்னா அவங்க லாபத்தோடு தான் வைப்பாங்க. லாபத்தோடனா அவங்க இந்த செங்கல், ஜல்லி, மணல் எல்லாமே வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மார்ஜினாக வச்சு ஒரு விலை கொடுப்பாங்க. நம்ம அந்த சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்காட்டியும் அவரும் நஷ்டப்படக்கூடாது, நீங்களும் வந்து அது கஷ்டப்படக்கூடாது. அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான மார்ஜின் என்ன விலையோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கி தரதுக்கு நான் கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம். நீங்கள் அந்த மார்க்கெட் ரேட்டு, அந்த வீட்டோட மதிப்புன்னு ஒரு அமௌண்ட் போட்டு வரும்போது உங்களுக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது, கொடுக்குறவங்களுக்கும் நம்மளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அந்த வீட்டை வாங்கித்தர நம்ம ரெடியாக இருக்கோம். அந்த வீட்டுக்கு உண்ண லோனும் எலிஜிபிள் பண்ணிவிட்டு சப்சிடியும் வாங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரோம். சப்சிடிங்கிறது எங்களுக்கு முழு மூச்சு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம், அது வரும்போது வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அது வராது. லோன் வந்து நாங்கள் 100% நாங்கள் லோன் எலிஜிபிள் நாங்கள் பண்ணித்தர்றோம். இப்போது இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 1350 சதுரடியில் லேண்டாக அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஏரியா வந்து 1187 கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸுங்கிறது ஒரு 2 விஷயம் இருக்குது, ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு 10 விஷயம் இருக்குது. நம்ம இப்போ ப்ளஸ்ஸை பற்றி பார்த்துட்டு கடைசியாக மைனஸ் இந்த வீட்டுக்கு என்ன இருக்கோ அதை பார்க்கலாம். அந்த மைனஸுங்கிறது அந்த ஒரு பெரிய மார்ஜினாக இருக்காது, கொஞ்சம் நல்லபடியாக தான் உங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு மதுரை ரோடு, சின்னாலப்பட்டிக்கு முன்னாடின்னா ராஜ் பால் பண்ண இந்த பார்வதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, அனுகிரக காலேஜ், அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பஞ்சம்பட்டி பிரிவு, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் எழில் நகருங்கிற ஊரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த இடம், ஆனால் காம்பவுண்டு வந்து ஃபுல்லாக கொடுத்தாலும் கேட்டு ராஜநிலம் வந்து கிழக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்குங்கும்போது நம்மளுக்கு பியூர் கிழக்கில் தான் இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு. மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் தோட்டம், வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யா மரம், அந்த மாதிரி வந்து இயற்கை எழில் கொஞ்சிற இடமாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடு இருக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு காற்றோட்டங்கிறது நம்ம ஸ்பேஸ் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போக்குவரத்துன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு பஞ்சம்பட்டி பிரிவுக்கு பஸ்ஸு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்தே நிறையா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கனால எப்பயுமே வந்து முக்கிய பிரமுகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வந்து போயிட்டே இருக்கனால நம்மளுக்கு போக்குவரத்துங்கிறது நம்மளுக்கு இது ஒரு இதாக இருக்கும். இந்த வீட்டிலேருந்து இப்போ நம்ம ஹைவேவை பார்த்தா கண் பார்வையில் பார்க்கலாம், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. அது இல்லாமல் சிறுமலை அடிவார ஒட்டிய ரோடுனால நம்மளுக்கு காற்றோட்டங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம், நம்மளுக்கு சுத்தமான காற்று, தூய்மையான காற்றாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தண்ணி உப்புத்தன்மை வந்து வெறும் ஒரு 100% 100% 100 DDS தான் இந்த வீட்டோட உப்புத்தன்மை. அப்படிங்கும்போது நம்ம குடிக்கிறது வந்து இந்த போர் தண்ணியே நம்ம குடிச்சிக்கலாம். காவிரி கூட்டி கொண்டுக்கு நம்மளுக்கு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பஞ்சாயத்தில் ஒரு லைன் தனியாக வேறு கொடுக்குறாங்க. மொத்தம் அந்த வீட்டுக்கு 3 சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாக தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த 4வது பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடு வந்து 3 பெட்ரூம்,
மூணுமே வந்து 10x11 சைஸில் வந்து மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்னில். அந்த வீட்டு காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ஹால்லேருந்து மெயினாக அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு சேர்ந்து காமனாக வெளியில் ஒன்று வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூம். அதை குளிச்சுட்டு போகிறோமா அந்த பதத்தை நீங்கள் இப்போ பார்த்துக்கிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த வீடு வந்து நம்மளுக்கு லக்ஸரியாகவும் காமௌண்டோடையும் நம்மளுக்கு அமைஞ்சிருது. இபி கனெக்ஷன்